அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ, இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கான வீடியோன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்குறது. அது ரத சப்தமி, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும், தை மாதத்தில் வரக்கூடிய வளர் பிறையில் வரக்கூடிய சப்தமி தான் அது. உங்களுக்கு அரசு சம்பந்தமான பிரச்சனைகள், மற்ற விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஏதாவது பழி இருந்தால், நீங்கள் தப்பு செய்யலை ஆனால் உங்கள் மேலே ஒரு பழி இருக்குது அப்படின்னாலும் இதே விஷயத்த செய்யலாம். எல்லா சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கறதுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு நாள். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ, இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கான வீடியோன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட யாராவது வந்து உதவி கேட்பாங்க இல்லையா, ஏதாவது உதவி கேட்பாங்க. அந்த உதவியை நம்மளால் செய்ய முடியலன்னா, முடியலன்னு சொல்லி விட்டுட்டு சும்மா இருக்காதிங்க. இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், இன்னார் வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்க, அந்த உதவியை என்னால் செய்ய முடியல, எப்படியாவது அவங்களுக்கு அந்த உதவியை செய்து கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுவே நீங்கள் உதவி செய்ததுக்கான பலன். ஆனால் செய்ய பாருங்கள், நீங்கள் முடியல அப்படின்னு பிரார்த்தனையாக பண்ணிக்கலாம். சரி, இந்த அரசு உத்தியோகம் அல்லது தலைமை பொறுப்பு, நிறைய பேருக்கு அரசு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை அரசு உத்தியோகம் தேடுவாங்க, அதாவது அரசு உத்தியோகத்துக்காக படித்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்காது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். இல்லை அந்த உத்தியோகத்தில் இருந்தால் அதில் பிரச்சனைகள் ஏதாவது சந்திச்சிருப்பாங்க, சில சமயம் சந்தர்ப்பத்தில் மெமோ அந்த டிஸ்மிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாத அவங்க மேலே ஏதாவது ஒரு பழிகள் இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். அதை தாண்டி ப்ரைவேட்டாக செய்யக்கூடிய வேலையில் தலைமை பொறுப்பு வகிக்கிறதுக்கும் காலதாமதம் இருக்கும், போஸ்டிங் வர்றதுக்கு காத்திருப்பாங்க, நடக்காது. இந்த மாதிரி ஒரு தலைமை இடமோ அல்லது அரசு சம்பந்தமான அரசு உத்தியோகம், அதில் பெரும் பதவி, இந்த மாதிரி தேவை அதில் தள்ளிக்கிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு அருமையான ஒரு நாள் வருது இப்போது. அதாவது பிப்ரவரி மாதம், அதாவது தை மாதம்னு வச்சுக்கோமே, தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா, அந்த தை மாதம் வரக்கூடிய வளர்பிறை, அந்த காலத்தில் வரக்கூடிய ரத சப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும். ரத சப்தமி, சப்தமின்னு ஒரு திதி, அது வந்து அநேகமாக 6ஆம் தேதி 7ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 6-7 எதுலையோ வரும். அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் கிட்டே கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, அந்த சப்தமி என்றைக்கு வருது அப்படிங்கிறது. அது ரத சப்தமி, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும், தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி தான் அது, ரொம்ப விசேஷமான சப்தமி. அன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணினால் இந்த காரியம் நடக்கும், அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சூரியன் தான் அதிதேவதை. அவரை வணங்கினாலுமே இந்த அதிகார தோரணை, அதிகாரமான விஷயங்கள், பெரும் பதவி, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு பலம் உண்டு. என்ன பண்ணணும், அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளித்து ரெடி ஆகி, அன்னைக்கு பூரா விரதம் இருக்கணும், விரதம் இருக்கணும், காலைல குளித்து ரெடி ஆகிட்டு சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து வழிபாடு செய்துட்டு, ஜீவராசிகளுக்கு சாப்பாடு ஏதாவது வச்சுட்டு நேராக போயிட்டு, நவகிரகங்களில் சூரிய பகவான் இருப்பார், நவகிரகம் இருக்குதுன்னா அதில் நடுப்புற இருக்கிறவர் சூரிய பகவான், அவருக்கு ஒரு வழிபாடு, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க, வஸ்திரம் வாங்கி வைக்கலாம், சிகப்பு கலர் வஸ்திரம் வாங்கி வைக்கலாம், பூ வாங்கி போட்டுக்கலாம், வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது செய்து, சக்கரை பொங்கலோ இல்லை வடகட ஏதாவது ஒரு பலகாரங்களை செய்து அவருக்கு சூரிய பகவானுக்கு வைக்கலாம், வச்சு வழிபாடு செய்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த வழிபாடெலாம் முடிந்த பின்னாடி கொஞ்சம் பேருக்கு நீங்கள் வந்து பிரசாதங்கள் விநியோகம் பண்ணலாம். குறிப்பாக எப்படி சொல்லுவாங்க, யாசகர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து சாப்பாடாக, காசாக கொடுக்காம சாப்பாடாக கொடுத்து உதவி செய்யலாம். செய்துட்டு ஒரு 3-7 பேர் வரைக்கும் பெட்ஷீட் இருக்குல்ல, நம்ம போத்திக்கிறோம் பாருங்கள், அந்த பெட்ஷீட்டை தானமாக கொடுக்கலாம். ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அன்னைக்கு. அந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூரிய வழிபாடை முழுமையாக விரதம் இருந்து செய்தால் உங்களுக்கு அரசு சம்பந்தமான பிரச்சனைகள், மற்ற விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஏதாவது பழி இருந்தால், நீங்கள் தப்பு செய்யலை ஆனால் உங்கள் மேலே ஒரு பழி இருக்குது அப்படின்னாலும் இதே விஷயத்த செய்யலாம். அன்னைக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், அன்னைக்கு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள், அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதங்கள், இது எல்லாத்துக்குமே பலன் அதிகம். காரியத்தை நம்ம எந்த நோக்கி நம்ம செய்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கறது தான் அன்றைக்கி விசேஷம். ஏன்னா சூரிய பகவான் வந்து அன்னைக்கு வந்து தேரை, அவருடைய தேரை வந்து முழுசாக 7 குதிரைகளோடு சேர்ந்து முழுசாக திரும்புகிறார், வடக்கு நோக்கி கிளம்புறார், அதுதான் தொடக்கம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய நன்னாள் தான் அந்த ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். அது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்டே கேட்டால் சரியாக அந்த டைம் என்றைக்குங்கிறது 6ஆம் தேதி 7ஆம் தேதி, ஆனால் கொஞ்சம் மாறி வரும், சில நேரம் 6 நாள் இதில் வந்துடும், 6 நாள் அதில் போயிடும்.
அது உங்கள் பகுதியில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி செய்யுங்க. வெள்ளை சம்பந்தமான பொருட்கள் தானமாக கொடுக்கலாம், சிகப்பு சம்பந்தமான வஸ்திரங்களை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் செய்தால் அரசு சம்பந்தமான பிரச்சனைகள், அரசால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய மேலதிகாரிகள், இந்த மாதிரி எல்லா சம்பந்தமான பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அற்புதமான நாள் அது. அதில் அந்த பரிகாரம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.